வெல்கம் டு ஜம்னா கிச்சன். இன்னைக்கு ரெசிபி நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க வந்து பழம் சாப்பிடாதவங்க, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எல்லா பழத்தையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும். பால் 2 டம்ளர், மாம்பழம் 1 கப்பு, வாழைப்பழம் 1 கப்பு, ஆப்பிள் 1 கப்பு, கொய்யாப்பழம் 1 கப், மாதுளம்பழம் 1 கப், பாதாம் முந்திரி சிறிதளவு, கஸ்டர்ட் பவுடர் 2, சர்க்கரை தேவையான அளவு. பாலை ஊற்றிக்குவோங்க, பால் ஊற்றி காய்ச்சிக்குவோம். காய்ட்டு நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா கஸ்டர்ட் பவுடர் போட்டு கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும். நான் காட்டுறேன், கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் சின் பால்லையே கரைச்சிக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டியே ஆயிடும். சூடாக பாலில் கரைக்கக்கூடாது, காய்ச்சி வச்சிருக்க சில்லுன்னு இருக்க பாலில் கரைச்சிடுங்க. லம்ஸ் இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம இந்த பாலோட ஆட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து எல்லா ஃப்ரூட்டையும் ஆட் பண்ணிடுவோம். இந்த பவுலில் நட்ஸ் ஆட் பண்ணிடுறேங்க, பாதாம் முந்திரி திராட்சை கூட போடலாம், அக்ரூட் இருந்தா போடலாம், பிஸ்தா போடலாம், வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், கொஞ்சம் கொய்யாப்பழம், மாதுளம்பழம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. திராட்சையும் போடலாம, ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ட்ரை திராட்சை. ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல கிடையாது, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து சாப்பிட்டா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, இந்த கிளைமேட்டுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப விருப்பமா இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சில்ல ஆகாது அப்படின்றவங்க நீங்க வெளியில வச்சே சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது, டேஸ்ட் மாறாது. பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.